அமைப்பின் தேவை, அதுவும் இளைஞர்களால் முன்னெடுக்கப்படுகிற அமைப்புகளுக்கான தேவை, இது போன்ற பொருளில் பேச வேண்டிய தேவை ஏன் இருக்கிறது என்பதை அதன் மூலம்தான் நம்மாலும் புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த அளவுக்கு அந்த பேச்சுக்களுக்கு ஒரு வீச்சு இருந்தது. அந்த அடிப்படையில் இப்படி ஒரு கருத்தரங்கத்தை இந்த புத்தாண்டில் ஒருங்கிணைத்து பேச வர வேண்டும் என்று சொன்னபோது, என்ன தலைப்பில் பேச வேண்டும் என்று கேட்டபோது, நீங்களே ஒரு தலைப்பை சொல்லுங்கள் என்று கார்த்திகேயன் சொன்னார். அந்த நேரம்தான் நம்முடைய தமிழ் அறிஞர் ஐயா நெல்லைக்கண்ணன் கைது செய்யப்பட்ட நேரம். எனக்கு மிகுந்த மனவலியை ஏற்படுத்திய, மன அழுத்தத்தை ஏற்படுத்திய, கோபத்தை ஏற்படுத்திய ஒரு கைது என்றால் அது நெல்லைக்கண்ணன் அவர்களுடைய கைது. அந்த ஒரு மன உளைச்சலில் இருக்கும்போது கார்த்திகேயனும் அழைத்தார், நீங்கள் பேச வர வேண்டும் என்று சொன்னார். அப்போதுதான் இந்த தலைப்பை நான் சொன்னேன், இனத்தொகையில் இன்றைய நம் நிலையும் என்று சொன்னேன். நெல்லைக்கண்ணன் அவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் அல்ல. நெல்லைக்கண்ணன் அவர்கள் நம்மை போல ஒரு தீவிர பெரியாரிஸ்டா என்றால் அல்ல. நெல்லைக்கண்ணன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற, விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற பெரியாரிய அம்பேத்கரிய கொள்கைகளை உள்வாங்கிய தளத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு கருத்தாளரா என்றால் இல்லை. ஆனால் நெல்லைக்கண்ணன் கைது செய்யப்பட்டது ஏன் எனக்கு இரத்த குறிப்பை ஏற்படுத்தியது என்று நான் யோசித்து பார்க்கிறேன். இனப்பகை எது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது, அதனால் அது எனக்கு குறிப்பை ஏற்படுத்தியது. நெல்லைக்கண்ணன் திராவிட இயக்கத்தை விமர்சித்தவர் தான், நெல்லைக்கண்ணன் கடுமையான விமர்சனங்களை வைத்தவர் தான், இன்னும் கூட அழிப்பார் தான். அது ஒரு நட்பு மூலம் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். ஆனால் பகை வரலா என்றால் இல்லை. இனப்பகையை பற்றிய தெளிவு முதலில் நமக்கு வேண்டும். எது இனப்பகை? அந்த தெளிவு நமக்கு இருந்தால் இவர்கள் யார், நம்மை விமர்சித்தாலும் இவர்கள் யார் என்கிற தெளிவு நமக்கு கிடைத்துவிடும். ஒருபோதும் நம்முடைய இனப்பகைவர்கள் அவர்களுக்குள் முரண்பாடே இருந்தாலும் அவர்கள் ஒருவரை ஒரு விட்டுக் கொள்ள மாட்டார்கள். என்றைக்காவது அர்ஜுன் சம்பத்தை எச்சரிக்கை விமர்சித்து பார்த்திருக்கிறோமா? ராணகோபாலனை அர்ஜுன் சம்பத் விமர்சித்து பார்த்திருக்கிறோமா? அவர்களுக்குள் முரண்பட்டு வெளியே மோதிக்கொண்டு பார்த்திருக்கிறோமா? அவர்களில் ஒருவர் பாதிக்கப்படும் போது இன்னொருவர் அமைதியாக இருந்து பார்த்திருக்கிறோமா? அவர்கள் எல்லோரும் ஒரே சாதியை சார்ந்தவர்களா? அவர்கள் எல்லோரும் ஒரே இயக்கத்தை சார்ந்தவர்களா? அவர்கள் எல்லோரும் ஒரே கட்சியை சார்ந்தவர்களா? பாரதிய ஜனதா கட்சி என்று ஒன்று இருக்கும்போது இந்து மக்கள் கட்சி என்று இன்னொரு கட்சியில் ஏன் அர்ஜுன் சம்பவம் நடத்த வேண்டும்? அவர்களுக்குள்ளும் ஒருபாடு இருக்கிறது, பிரிவு இருக்கிறது. ஆனால் அவர்கள் எல்லோரும் ஒரே குரலில் பேசுகிறார்கள். அப்படி நம்மையே விமர்சித்தாலும், நமக்குள்ளவே முரண்பாடுகள் இருந்தாலும், இனப்பகை நெல்லைக்கண்ணனையும் குறிவைக்கிறது, நம்மையும் குறிவைக்கிறது. அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள், அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். டேட் பிக்ஸ் பண்றான், டைம் பிக்ஸ் பண்றான், என்ன நடக்கும் என்கிற செயலையும் பிக்ஸ் பண்றான். எந்த மண்ணில்? சமூக நீதி மண்ணில், மதச்சார்பற்ற தத்துவம் தலைத்தோங்கி இருக்கிற மண்ணில், பெரியார் மண்ணில், ஒரு ஆரிய இன அடையாளத்தை சுமந்திருக்கிற ஒருவர் தமிழர் பெருங்கடலில் வந்து அமர்கிறார். நாளைக்குள் கைது செய்யவில்லை என்றால், நேரத்தை பிக்ஸ் பண்றார், நாளைக்குள் கைது செய்யவில்லை என்றால் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் என்கிறார். போராட்டம் நடத்துகிறார். அப்படி வெளிநாளில் இதற்கு முன்னால் போராட்டம் நடத்தியவர்கள்லாம் குண்டதடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படித்தான் நம்முடைய தோழர் திருமுருகன் காந்தி சிறைப்படுத்தப்பட்டார். பல வழக்குகள், எண்ணற்ற வழக்குகள் அவர் மீது போடப்பட்டிருக்கிறது. சிறையில் பூட்டப்பட்டார், அழைந்து கொண்டிருக்கிறார். என்ன, மெரினாவில் வலுவர்த்தி என்ன, இதுதான் குற்றச்சாட்டு. மெரினாவில் கூடுவது குற்றம் என்றால், மெரினாவில் போராட்டம் நடத்துவது குற்றம் என்றால், அதே செயலை செய்த ஹெச் ராஜா குண்டு சட்டத்தில் கைது செய்யப்பட்டாரா? பல வழக்குகள் போடப்பட்டிருக்கிறார்.
சேவல் சிறைக்கு மத்திய அந்த சிறைக்கு இந்த சிறைக்கு பந்தாடப்பட்டாரா? ஒரு காட்சியும் இல்லை, அப்படியே விடுவிக்கப்படுகிறார். உடனே ஸ்டேட்டஸ் போடுற ஆபரேஷன் சக்சஸ் நம்ம வழக்கம் போல காமெடி பண்ணிட்டு இருந்தோம், ஆபரேஷன் சக்சஸ் சொல்லிட்டாரு. ஆனா சக்சஸ் பண்ணிட்டேன், அது எந்த ஆபரேஷனா இந்த ஆபரேஷனா சொல்லி நாம நம்முடைய எதிர்வினைகளை செய்து கொண்டிருந்தோமே தவிர அவர்கள் நினைத்ததை இந்த மண்ணில் சாதித்து விட்டார்களே என்கிற அந்த உருத்தல் தான் நமக்கு வேண்டும். அந்த இடத்தில் சாதித்து விட்டார்கள். நெல்லைக்கண்ணனுடைய பேச்சு முழுக்க சரியா? அவர் அந்த மேடையில் அதை பேசியிருக்கலாமா அல்லது எந்த மேடையிலும் அப்படி பேசலாமா என்பது இன்னொரு விவாதம். அந்த விவாதத்தை நாம இன்னொரு தளத்துல நடத்துவோம். ஏன்னா நாம எல்லோரும் எப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் ஒரு தெளிவாக இருந்தாரு. வெள்ளைக்கண்ணனை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அவர்கள் அதற்கு தகுதியானவர்களா? அவர்கள் மேடைகள் எல்லாம் நாகரிகமாகத்தான் பேசப்பட்டதா? அவர்கள் வன்முறையை தூண்டும் வகையில் பேசவில்லையா? பிரதமரையே உள்துறை அமைச்சரவே வெள்ளைக்கண்ணன் குச்சைப்படுத்தி விட்டார், இழிவுபடுத்தி விட்டார் என்று அதற்காக கைது செய்யப்பட வேண்டும் என்றால் முதல்வரையே துணை முதல்வரையே ஆகியோர் குருமூர்த்தி குச்சைப்படுத்தினார. பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் தான் மாண்பு இருக்குதா? முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் மாண்பு இல்லையா? எவ்வளவு எதிர்நிலையில் நின்று அரசியல் செய்தாலும் இதுவரை இபிஎஸ் அவர்களே ஓபிஎஸ் அவர்களே குருமூர்த்தி கேட்டது போல் நான் கேட்டிருக்கமா? கேட்டதில்லை. எதிர்கட்சி தான எதிர்நிலையில் இருந்து பயணிக்கிறோம், ஆனால் குருமூர்த்தி அவமரியாதை செய்வோம் யாரும் செய்ததில்லை. திமுக செய்வதில்லை, பிசிக செய்வதில்லை, குருமூர்த்தி செய்தார். உடனே பெரிய விமர்சனங்கள் எழுது, கடுமையான கொந்தளிப்பு ஏற்படுது. கொந்தளிப்புன்னா உடனே அதிமுக கொந்தளிச்சதுன்னு நினைச்சு நாம தான் கொந்தளிச்சு அப்படிவோம். அந்த கொந்தளிப்பு கூட அந்த விமர்சனங்கள் கூட நம்முடைய தரப்பில் தான் வந்துச்சு. எப்படி இப்படி பேசலாம், ஓபிஎஸ் எப்படி பேசலாம், இபிஎஸ் எப்படி பேசலாம் என்று கேட்ட போது அவர் சொன்னார், நான் தனிப்பட்ட ஓபிஎஸ் சொல்லவில்லை. அடுத்தது விளக்கம் தர அவர், நான் தனிப்பட்ட ஓபிஎஸ் சொல்லவில்லை, ஒட்டுமொத்த அதிமுக தான் சொன்னேன். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு ஆணவத்தோடு அவர்கள் வெளிப்படுகிறார்கள். இங்க என்ன நடந்துச்சு? அப்போ பிரதமரை குச்சைப்படுத்தி விட்டார், உள்துறை அமைச்சரை குச்சைப்படுத்தி விட்டார் என்பதற்காக கைது, அதற்காக சிலைவாசம் இன்னைக்குதான் விடுதலை ஆகிறார் பிணையில். இப்படிப்பட்ட ஒரு சூழலை பார்க்கிறோம். இந்த இடத்தில் தான் இனப்பகை எது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது என்ற தெளிவு நமக்கு தேவைப்படுகிறது. இங்க நாம நம்முடைய மோதல்கள் என்பது பெரும்பாலும் நட்பு முறையின் அடிப்படையில் தான் அமைகிறது. ஒரு சுய விமர்சனமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். பெரும்பாலும் நட்பு முறைக்குள் நாம் சிக்கிக் கொள்கிறோம், நட்பு முறைக்குள் நாம் விவாதித்துக் கொள்கிறோம், பகை முறையை விட்டுவிடுகிறோம். ஆனால் பகை எப்போதுமே அவர்களுக்குள் நட்பு முறை வருவதும் இல்லை, வந்தாலும் அதை பகை முரணாக பார்ப்பதும் இல்லை. அது அந்த இந்துத்துவ ஆரிய சனாதன சக்திகள் நம்மைத்தான் எப்போதும் எதிராக பார்க்கிறார்கள். அதுல வந்து அவங்களுக்கு இப்ப நமக்குள்ள முரண்பாடு இருக்கலாம், நாம நெல்லைக்கண்ணனை ஏற்காம இருக்கலாம், திருமுருகன் காந்தியின் மீது மாற்று கருத்து வைக்கலாம், அல்லது இது போன்று செயல்படக்கூடிய தோழர்கள் மீது, நம்முடைய தரப்பில் இருக்கக்கூடிய தோழர்கள் மீது மாற்று கருத்துக்களை வைத்து நாம் பயணித்துக் கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு நாம் எல்லோரும் ஒன்றுதான். அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அவர்களுக்கு நாம் எல்லோரும் ஒன்றுதான், அவர்கள் அப்படி பிரித்து பார்ப்பதில்லை. எனவே இங்கே நமக்கு ஒரு தெளிவு தேவைப்படுகிறது. முதல்ல இனப்பகை எது, அது எப்படி செயல்படுகிறது, அது எப்படி வெற்றி பெற்றிருக்கிறது, வெற்றி பெற்ற பிறகு என்ன செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம எந்த இடத்தில் நிற்கிறோம் என்கிற தேர்வு முதல்ல நாம நமக்கு கிடைக்கும். சிவா சொன்னார், இன்றைக்கு இது போன்ற அமைப்புகள், திராவிட சபைகள் போன்ற அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு அது எவ்வளவு வீச்சோடு செயல்பட தொடங்கி இருக்கிறது என்று சொன்னார். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் சகோதரர் உதயநிதி அவர்கள் இப்போது பயில் அரங்குகளை நடத்துகிறார். வரவேற்கத்தக்க விஷயம். ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான மாணவர் அமைப்புகள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற செய்தி வந்திருக்கிறது. பன்னாட்டு அமைப்புகள், திமுகவுக்கான பன்னாட்டு அமைப்பு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற செய்தி எல்லாம் வந்திருக்குது.
மிக 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 காலதாமதமான முடிவுகள், வரவேற்கத்தக்க முடிவு. ஆனால் இது விரைவான முடிவா என்றால் நாம் விரைவான முடிவு சொல்ல முடியாது. சிவா வாஷிங்டன்ல அமெரிக்கா இருக்கிறார், அமெரிக்காவினுடைய 50 மாகாணத்திலும் ஆர்எஸ்எஸ் கிளை உண்டா இல்லையா? கனடாவில் உண்டா இல்லையா? அங்கே சாகா பயிற்சி எடுக்கிறார்களா இல்லையா? அங்கே அவர்களுக்கான அனைத்து வித செயல்பாடுகளும் உண்டா இல்லையா? அவர்கள் நேரடியாக அமைப்பை வைத்திருக்கிறார்கள் என்று தமிழ்ச்சங்கத்திலும் அவர்கள் தான் இருக்கிறார்கள். நேரடியாக அவர்களின் பேரிலும் அமைப்பு இருக்கிறது. தமிழ்ச்சங்கம் என்கிற பொதுவான அமைப்பு இருக்கிறது அல்லவா, அந்த அமைப்பிலும் அவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் இங்க தமிழுக்கு தொண்டாற்றி இருப்பதார், தமிழுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருப்பது யார்? சிவா வருத்தப்பட்டு சொன்னார், கலைஞர் எவ்வளவு செய்திருக்கிறார் என்று சொன்னார். செய்திருக்கிறார், செய்திருக்கிறார் என்பது இளைய தலைமுறைக்கு தெரிய வேண்டுமே. அப்படி தெரிந்தால் இன்றைக்கு கலைஞரையே கொச்சைப்படுத்துகிற ஆவேச உரையாளர்கள் பின்னால் இளைஞர்கள் போவார்களா? அப்ப அவனுக்கு அது போய் சேரலன்னு அர்த்தம். இப்ப சேரலன்னா ஏன் சேராம போச்சு? இப்படி ஹெட்கேவாதின் தத்துவங்கள் போய் சேரவில்லை என்று ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் வருத்தப்படுகிறானா? கோல்வால்கரின் கருத்துக்கள் போய் சேரவில்லை என்று ஒரு பாஜக காரன் வேதனைப்படுகிறானா? சாவர்கரின் கருத்துக்கள் இன்னும் போய் சென்று சேரவில்லை, நாம் துறையில் இருக்கிறோம் என்கிற பரிசீலனையில் இருக்கிறானா? இல்லை. அவன் அதிகாரத்தில் அமர்ந்து 100 ஆண்டுகளை கொண்டாடப் போகிற இடத்தில் இருக்கிறான். அவன் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதே தன்னுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கும், நடைமுறைப்படுத்துவதோடு நின்று விடாமல் அடுத்த தலைமுறையை அதில் கமிட் பண்றது. ரொம்ப தெளிவா, இன பகை ரொம்ப தெளிவா செயல்படுது. ஆட்சி அதிகாரம் வந்துருச்சு. இப்ப கூட நாடாளுமன்றத்தில் நம்முடைய மருத்துவர் இருக்கிறார். இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வரும்போது அமித்ஷா பேசக்கூடிய அந்த உடல் மொழி எவ்வளவு ஆவேசமா அவர் பேசுறாருங்கிறது அவர் நேரடியாக கண்ணால பார்த்துட்டு வர்றாரு. இவரெல்லாம் சேர்ந்து அதை எதிர்க்கும் போது, எல்லோரும் சேர்ந்ததற்கு தமிழ்நாட்டை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எங்கள் தலைவரை போன்றவர்கள், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அமித்ஷா என்ன சொன்னார்? நாங்க என்ன இந்த மாதிரி சட்டங்களை இயற்றிட்டு போறதுக்கும் ஆட்சி அதிகாரம் செய்யறதுக்கும் வந்திருக்கோம்னு நினைச்சிக்கலாம். இன்னும் 4.5 வருஷம் இருக்கு, 6 மாசம்தான் ஆயிருக்குது. இப்ப தானே ட்ரெயின் பாக்குறீங்க, இன்னும் கிளைமேக்ஸ் நிறைய இருக்கு. 4.5 ஆண்டுகள் இருக்கிறது. எங்களுடைய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு வந்திருக்கிறோம், டிக்ளேர் பண்ற நாடாளுமன்ற அவையில் குற்ற செயல் செய்த பின்னணி உண்டு, அவர்களுக்கு பயங்கரவாத செயல் செய்த பின்னணி உண்டு, தொடர்பு உண்டு. சட்டமன்ற செயல் செய்த பின்னணி உண்டு, தொடர்பு உண்டு. பல விஷயங்கள் அதில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகும் யாரை நாம் சட்டவிரோத செயல் செய்வோம் என்று சொல்லுகிறோமோ, சட்டம் சொல்லுகிறதோ, அவர்களை அவர்கள் நாடாளுமன்றத்தில் வைத்து எழுத வைப்பாங்க. யார் இந்த வரலாற்றில் இந்த தேசத்திற்கு எதிரானவராக வரலாறு சொல்லுகிறதோ, அவர்களை அதே நாடாளுமன்றத்தில் பலமாக வைப்பார்கள். அவர்களுக்கு வாழ்த்துனா விருது கொடுப்பார்கள். அவர்களின் பெயரால் நினைவு இடங்களை ஏற்படுத்துவார்கள். பார்க்கிறோம் சாவர்கர் யார், வரலாற்றில் அவர் எப்படிப்பட்டவன். ஆனால் அதே சாவர்கர் அதே காந்திக்கு பக்கத்தில் நாடாளுமன்றத்தில் நிறுத்தப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட காட்சிகளை பார்க்கிறோம். இந்த உண்மையை, இந்த அடிப்படையை புரிந்து கொண்டவர் தலைவர் கலைஞர். இந்த அடிப்படையை புரிந்து கொண்டவர் தலைவர் கலைஞர். அதனால்தான் நீங்க பார்க்கணும், பெரியாருடைய காலம் என்பது 74 பெரியார் பறந்துட்டார். 74 மறந்துட்டார். இப்ப என்ன ஆண்டு? 2020. கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் கடந்து விட்டது. 45 ஆண்டுகள் கடந்த பிறகு 74 பெரியார் மறைந்து விட்டார் என்னும் ஒரு பெரியார் ஒரு அரசியல் கட்சி நடத்தல, அதிகாரத்தில் அமரல், ஒரு சமூக சீர்திருத்தவாதியா பரப்புரை செய்தார். பெரியாரின் கொள்கை உள்வாங்கிய பேரறிஞர் அண்ணா, அவர் 69 இறந்து விட்டார். அப்ப பெரியார் 74 இருந்துட்டாரு. பெரியாருக்கு முன்னாலேயே அதிகாரத்தில் அமர்ந்து பெரியாருடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு முயன்ற சில விஷயங்களை நடைமுறைப்படுத்தி அண்ணா அவருக்கு முன்னாலேயே 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மறைந்து விட்டார். அப்ப இந்த தலைவர்கள் மறைந்து விட்டார்கள், பெரியார் மறைந்து விட்டார். ஆனால் 2020 வரை பெரியாரின் பேரன்களாக பிள்ளைகளாக நின்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, இதற்கு அடிப்படையா? இந்த தலைமுறைக்கும் இந்த கருத்துக்களை கடத்தியவர் யாருன்னா தலைவர் கலைஞர்.
பல மேடைகள்ல சொல்றேன், எலியாவுடைய தளம் என்பது விரிந்த தளம், முட்டு சந்து கிடையாது. பெரியார் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய தடியை எப்படி வேணாலும் சுழத்தலாம், நினைத்தபடி சுழத்தலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து தேர்வு அரசியல் களம் அல்ல, அவர் பயணித்தது சமூக சீர்திருத்த களம். இவன் வச்சு போனா அவன் வச்சு போனா, இப்படி சொன்னா இந்த சமூகம் எதிர்க்குமா, அப்படி சொன்னா அந்த சமூகம் எதிர்க்குமா, இவன் ஓட்டு பாதிக்கப்பட்டுமா அவன் ஓட்டு பாதிக்கப்பட்டுமா, இந்த பஞ்சாயத்தே கிடையாது. என்ன வேணாலும் பேசலாம், வந்தாலும் எதிர்கொள்வார், எதிர்கொண்டார். எனவே அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, கையில் இருக்கக்கூடிய தடியை நினைத்தபடி சுழற்றலாம் சுழற்றினார். பெரியார் கருத்துக்களில் உருவாங்கிய பெரியார் பட்டறையில் பாடம் பயின்ற கலைஞர் கையில தடியை வச்சிருந்தாரு இல்ல, என்ன வச்சிருந்தாரு, பேனா வச்சிருந்தார். அந்த பேனா எப்படிப்பட்ட பேனா, சமூக சீர்திருத்த எழுத்தாளர் என்னும் பேனாவார். அப்படி எழுத்து எழுதக்கூடியவர்கள் உண்டு, எழுதலாம். பெரியார் தடியை சுழற்றியது போலவே பேனாவை சுழற்ற முடியும். வெறும் சமூக சீர்திருத்த களத்தில் பயணிக்கிற எழுத்தாளர்கள். ஆனால் கலைஞரின் பேனாவுக்குள் இருந்தது பச்சைமை, அதிகாரம், முதலமைச்சர் பதவி, நினைத்தபடியெல்லாம் சுழற்ற முடியாது. தேர்தல் அரசியல் களம், முட்டு சந்து, இப்படி போன இங்க வரைக்கும், அப்படி போன அங்க வரைக்கும், அப்ப பார்த்துதான் வண்டியை ஓட்டணும். அப்ப தேர்தல் அரசியல் என்னும் களத்துக்குள் பயணித்துக் கொண்டு, அதிகாரம் என்னும் பேனாவை கையில் வைத்துக் கொண்டு, பெரியார் எப்படி தடியை சுழற்றினாரோ அப்படி சுழற்றியவர் கலைஞர். அதனாலதான் இந்த கருத்தியல் அவருடைய நீண்ட ஆயுளின் பயனாய், 95 ஆண்டுகள் அவர் வாழ்ந்ததின் பயனாய், அதுவும் ரொம்ப ஆக்டிவா வாழ்ந்ததின் பயனாய், நடைபெறமா வாழல, கடைசி வரை ஆக்டிவாக செய்ய ஊக்கத்தோடு அவர் வாழ்ந்ததனுடைய விளைவாக ஒவ்வொன்றிலும் ஒரு போராளியாக வெளிப்பட்டுக் கொண்டே இருந்தார். இந்த ஓட்டு பாதிக்குமா அந்த ஓட்டு பாதிக்குமா பார்க்கவே இல்லை, தன்னுடைய கருத்தியலும் அதை வச்சார். வள்ளுவருக்கு பூணூல் போட்டுக் கொண்டு நிறுத்தப்பட்ட போது பிடித்து இழுத்து என்னதான் கேட்டாருல்ல, அந்த படம் போட்டவ இது என்ன என்று கேட்டார்களா, வள்ளுவருக்கு சிலை வைத்தார்களா, எங்கே வைத்தார் என்பதற்கு பின்னாலேயே முற்றுமான அரசியல் இருக்கிறது. பெரியார் கலைஞர் எந்த அளவுக்கு பெரியார் கருத்துக்களை உள்வாங்கியவர், எந்த அளவுக்கு இன பகையை தெளிவாக உணர்ந்தவர் என்பதை வந்து நீங்க வேற சான்றுகளை தேடி போக வேண்டாம். குமரி முனையில் வள்ளுவருக்கு வாழ்கிற அவர் சிலை வெடித்த ஒன்றே நமக்கு பெரிய பாடமாக இருக்கிறது. கன்னியாகுமரி என்பது முக்கவரும் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு மிக முக்கியமான சுற்றுலா தலம், உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்து குழுவக்கூடிய இடம், ஒரு முக்கியமான இடம். அந்த குமரி முனையின் அடையாளமாக விவேகானந்தர் பாறை அவர் வந்து தியானம் செய்தார் என்ற அடிப்படையில் அவருக்கு ஒரு நினைவு மண்டபம் எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த மண்டபத்தை எழுப்புவதற்கும் அங்கே ஒரு காவி கொடி பறப்பதற்குமான கட்டுமானத்தை செய்வது, ஏற்பாட்டை செய்வதெல்லாம் யார், அதற்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் உடைய முழு தீவிரமான செயல்பாடு இருக்கிறது. இதை கலைஞர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். குமரி முனை நம்முடைய தமிழ்நாடு, குமரி முனையில் பாறையில் சுற்றுலா பயணிகள் வந்து குழுமக்கூடிய இடத்தில், உலக பயணிகள் வந்து குழுமக்கூடிய இடத்தில், தமிழ் இன அடையாளம் ஒன்று இல்லையே என்கிற உறுத்தல் அவருக்கு இருந்திருக்கிறது. இப்போ விவேகானந்தர் பாறையை போய் ஆட்சியதிகாரத்தை பயன்படுத்தி டிஸ்டர்ப் பண்ணாலோ, அல்லது அப்படி ஒரு மண்டபம் அங்கே அமைய விடாமல் தடுத்தாலோ அது சரியாக இருக்காது. அதை கலைஞர் செய்யவில்லை. நம்முடைய மரபு அப்படிப்பட்டதெல்லாம் நாம் செய்யவும் மாட்டோம். விவேகானந்தர் மீதும் நமக்கு மரியாதை உண்டு. விவேகானந்தருக்குமான இடத்தையும் வள்ளுவருக்கு கொடுப்பதற்கு முன்னாலேயே கொடுத்த இடம் தமிழ்நாடு. இன்றைக்கு வரைக்கும் எல்லோரும் வள்ளுவரை பார்க்க போவது கூட விவேகானந்தர் பாறையும் பார்க்கத்தான் போகிறோம். அதுதான் நம்முடைய மரபு, அதுதான் நம்முடைய அடையாளம். இதுவே கலைஞர் அதை அப்படியே விட்டுவிட்டு குமரி முறையை ஒரு தமிழின் அடையாளத்துக்கான ஒரு இடமாக எப்படி மாற்றுவது என்று சிந்தித்தார். அங்கிருந்து விவேகானந்தர் மண்டபத்தை எப்படி மாற்றுவது என்று சிந்திக்கவில்லை.
அந்த பகுதியை ஒரு தமிழின் அடையாளத்திற்கான பகுதியாக எப்படி மாற்றுவது என்று சிந்தித்தார். ஒரு கோயில் இருந்தால் அந்த கோட்டை டிஸ்டர்ப் பண்ணாம பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடணும்ல, அந்த உத்தி தான். அந்த உத்தியை கடைபிடித்து பக்கத்தில் ஒரு வானூர சிலையை நிறுவினார். உலகத்தில் சுதந்திர சிந்தேவி சிலை அமெரிக்காவில் இருக்கிறது, நியூயார்க்கில் பல சிலைகள் இப்படி இருக்கிறது. உலகம் உற்று நோக்கக்கூடிய சிலைகள். இப்ப ஒரு பட்டேல் சிலை ஒன்று வச்சிருக்காரு, அது அந்த அளவுக்கு பேசப்படல, அது காமெடியா தான் போச்சு. அது மாதிரி இல்லாம ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சிலையை, வாழ்வீர வல்லவனுக்கு சிலையை குமரி முனையில் கலைஞர் நிறுவியதன் மூலம் இப்பொழுது அங்கே எது பேசப்படுகிறது பார்க்கப்படுகிறது என்றால் வள்ளுவர் தான் பார்க்கப்படுகிறார், பேசப்படுகிறார். ஒரு பண்பாட்டில் தாக்கத்தை கலைஞர் ஏற்படுத்தி இருக்கிறார். இனப்பகையை எப்படி புரிந்து கொண்டிருந்தால் இந்த சிந்தனை கலைஞருக்கு அந்த தெளிவு இருந்தது. கலைஞரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பல விஷயங்களை. பெரியார் செய்த விஷயங்களை, பேசிய விஷயங்களை நமக்கு கடத்திவிட்டு போனவர் கலைஞர். அதை இன்னைக்கு நாம கட்டி காக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். நான் எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, அதன் அமைப்பே இல்லாமல் தன்னார்வலராக ஒரு எழுத்தாளராக ஒரு பேச்சாளராக இயங்கிக் கொண்டிருந்தாலும் சரி, எல்லோரும் சேர்ந்து ஒரு தளத்தில் பயணிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். இனப்பகைவர்கள் அப்படித்தான் பயணிக்கிறார்கள், அப்படித்தான் பயணிக்கிறார்கள். இன்னைக்கு வந்து நீங்க அதிகமாக கருத்து பரப்பக்கூடிய இடமாக மாறியிருப்பது தொலைக்காட்சி விவாதங்கள். தொலைக்காட்சி விவாதங்களை உற்று கவனிங்க. விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் நான் பேசப்படுறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேவாது ஒரு தோழர் தான் அமர. நாம நம்முடைய அடையாளத்தோடு போய் அமர்ந்திருக்கிறோம், ஆனால் இனப்பகைவர்கள் அவருடைய அடையாளத்தோடும் வருகிறார்கள், அடையாளமற்றும் வருகிறார்கள். பத்திரிகையாளர்களாக வருகிறார்கள், பொருளாதார அறிஞராக வருகிறார்கள். இன்னும் பட்டியல் மீண்டு போவோம். நம்ம அக்கா அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க தான் அடிக்கடி இதை கிண்டல் பண்ணி போட்டுக்கிட்டு இருப்பாங்க சமூக வலைதளத்துல. அப்போ எப்படி அவர்களுக்கு பன்முகங்களில் ஆளுமைகளை வைத்திருக்கிறார்கள்? ஆளுமைங்கிறது ரொம்ப பெரிய வார்த்தை தான். அவர்களின் பார்வையில் பன்முகங்களில் ஆட்களை வைத்திருக்கிறார்கள், அப்படி என்ன சொல்றோம், ஆட்களை வைத்திருக்கிறார்கள். ஆனா நமக்கு நம்ம பேனர்ல போய் பேசினதும் உண்டு. திமுகவை நோக்கி ஒரு நெருக்கடி வருகிறது, ஒரு சிக்கல் வருகிறது என்றால் அதை திமுக எதிர்கொண்டால்தான் உண்டு, திமுகவை சார்ந்தவர்கள் அதற்கு பேசினால்தான் உண்டு. விடுதலை சிறுத்தைகள் நோக்கி ஒரு நெருக்கடி வருகிறது என்றால் விடுதலை சிறுத்தைகள் அதற்கு பேசினால்தான் உண்டு, அதற்கான நியாயத்தை சொன்னால்தான் உண்டு என்று இருக்கிறோம். இப்படி ஒவ்வொருவரும் இருக்கிறோம், சிதறி கிடக்கிறோம். நாம் அமைப்பாக திரண்டிருந்தாலும் தனித்தனி அமைப்பாக திரண்டிருக்கிறோமே தவிர, பெரியாரியம் அம்பேத்கரியம் மார்க்சியம் நம்மை மீட்க வந்த சமூக நீதி கோட்பாடு என்கிற அந்த தத்துவத்தின் பின்னால் திரண்டிருந்தால் யாருக்கும் பாதிப்பு என்று நாம் ஒதுங்கி இருக்க மாட்டோம். இனப்பதிவர்கள் அப்படி ஒதுங்கி இருப்பதே இல்லை. அவர்களிடமிருந்து நாம் பாடம் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒருபோதும் அவர்கள் ஒதுங்கி இருப்பதில்லை. அவ்வளவு பெரிய நெட்வொர்க், உடனுடன் பல முனைகள் இருந்து வருவாங்க, பல முனைகள் இருந்து தாக்குதலை தொடுப்பார்கள். நாம் அப்படி இல்லை. அதனாலதான் வந்து நீங்க நாடாளுமன்ற தேர்தலை சீரமாக கேட்டார், எவ்வளவு பெரிய வெற்றி, எவ்வளவு பெரிய வெற்றி. அது வெறுமனே திமுக செய்த பிரச்சாரம், அதனால் கிடைத்த வெற்றின்னு சொல்ல முடியுமா? அது வெறுமனே விசிக செய்த பிரச்சாரம், அதனால் கிடைத்த வெற்றின்னு சொல்ல முடியுமா? வெறுமனே திமுக கூட்டணியினுடைய உழைப்பு, அதற்கு கிடைத்த அறிவுரை சொல்ல முடியுமா? வெற்றி பெற்ற நம்முடைய மருத்துவர்கள் சொல்ல மாட்டார் அப்படி. அப்ப அது எப்படி அந்த வெற்றி சாத்தியமானது? தமிழ்நாடு ஒழுக்க கிளர்ந்து எழுந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் ஒரு பெரும் கருத்து உருவாக்கம் பாஜகவுக்கு எதிராக, பாஜகவுக்கு அதிமுக துணை போகிறது என்கிற அந்த அம்சங்கள் ஒவ்வொரு தமிழரையும் சென்று சேர்ந்தது. எங்க பார்த்தாலும் போராட்டங்கள், எங்க பார்த்தாலும் மக்களுடைய பிரச்சனைகள், அதற்கு எதிராக பல குழுக்கள், தன்னார்வலர்கள், பல முறைகளிலும் இருந்து பலரும் பேசி, பலரும் எழுதி, பலரும் போராட்டம் நடத்தி, நாமும் சேர்ந்து அந்த பிரச்சனைகளை அடையாளப்படுத்தி ஒரு கூட்டு ஒருங்கிணை இருந்ததனால் பட்டுமோசமான தோல்வி அவர்கள் சந்தித்தார்கள். பட்டுமோசமான தோல்வி, லட்சோ லட்ச வாக்குகள் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம், லட்சோ லட்ச வாக்குகள். அப்ப தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்தை ஒன்றாக சொல்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற பிரச்சனை. ஒன்றாக சொல்லணும், ஒரே குரலில் சொல்லணும். நமக்கும் உடன்பாடுகள் உண்டு,
முரண்பாடுகளை என்றால் எதற்கு தனித்தனி இயக்கம், எதற்கு தனித்தனி கட்சி, எதற்கு தனித்தனியாக இயங்கணும்? முரண்பாடுகள் உண்டுதான். முரண்பாடுகளை கடந்தும் நாம் களத்தில் நிற்க முடியும். கலைஞர் எதிரிகளோடுவே களத்தில் நின்றவர். சோழ பத்தி அவருக்கு தெரியாதா? சோழ பத்தி அவருக்கு அவர் பாராட்டுகிறோமா? ஆனா சோழ அவர் எப்படி வைத்துக் கொண்டார்? எப்படி வைத்துக் கொண்டார்? சோழ எப்படி ஹேண்டில் பண்ணார்? பாடம் இதுதான் நமக்கு பாடம். அப்ப நாம வந்து முச்சாக ஒன்றை நிராகரித்து ஒதுக்குகிற நிலைக்கு போயக்கூடாது. அப்ப சோழையே ஹேண்டில் பண்ண முடியும்னா நம்ம கிட்ட சின்ன சின்ன கருத்து முரண்பாடோடு அல்லது நம்ம விவசாயங்களோடு பயணிக்கிற தோழர்களை, இயக்கங்களை, அமைப்புகளை நம்ம ஹேண்டில் பண்ண முடியாதா? ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதா? முடியும். எது ஹேண்டில் பண்றோம்ல, இன்னைக்கு எதிரியோடு நிற்பதெல்லாம் யாரு? இன்னைக்கு ராமதாஸ் பஸ்வாம் மத்திய அமைச்சரவர்கள் இருக்கிறார், ராமதாஸ் அத்வாலே இருக்கிறார், பல இஸ்லாமியர்கள் கூட இருக்கிறார்கள். அவன் வந்து தலித்துகளிடம், பழங்குடியினரிடம், முஸ்லீம்களிடம் கூட வந்து பயணிக்கிறான். இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் நம்முடைய தரப்பு. ஆனால் அவன் பயணித்துக் கொண்டிருக்கிறான். இப்போ ராஷ்டிரிய முஸ்லீம் மஞ்சள் அமைப்போட வச்சிருக்கிறான், ஆர்எஸ்எஸ் ஒரு பிரிவு, முஸ்லீம்களுக்கான பிரிவு. அதுக்கு ரெண்டு பாய பிடிச்சு வச்சிருக்கிறான். எப்படி இது? அப்ப அவனுக்கு தெரியுது எது, எந்த மொழியை, மொழியின் மூலம் மக்கள்கிட்ட பேசணும், எந்த உடல் மொழியின் மூலம் மக்கள்கிட்ட பேசணும், யாரை முன்னிறுத்தி எந்த கருத்தை சொல்லணும், அவனுக்கு தெரியுது. நமக்கு தெரியுதா? திமுக கூட்டணி ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறோம், குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து. பெரிய போராட்டம், பெரிய பேரணி, பெரிய பேரணி தான். பெருந்திரள் வந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு பார்த்தால் அந்த பாதிப்பை நேரடியாக உணரக்கூடிய சமூக சமூகமாக இருக்கிற முஸ்லீம்கள் அன்றாடம் போராடி கொண்டிருக்கிறார்கள். பெரும்பெரும் கூட்டம் கூடுகள். இப்ப அவர் மோடி என்ன சொல்றாரு, அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, இது வெறும் முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய போராட்டம் தான், மற்றவர்கள் எல்லாரும் இதை ஆதரிக்கிறார்கள் அப்படின்னு அவங்களுடைய அரசியலை தெளிவா சொல்றாங்க. எதிர் எவ்வளவு தெளிவாக இருக்கிறார்கள் பாருங்கள், இனப்பகைவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அவர்கள் நாட்டு மக்களுக்கு என்ன சொல்லுகிறார்கள், இந்த சட்டத்தை எதிர்ப்பது இந்துக்கள், இந்த சட்டத்தை எதிர்ப்பது முஸ்லீம்கள் தான் அப்படிங்கிற கருத்தை அவங்க நிறுவ நினைக்கிறாங்க. களம் என்ன சொல்லுகிறது? களமும் அதை உண்மைப்படுத்துவது போல முஸ்லீம்களுடைய பெருந்திரள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த பெரும்பெரும் கூட்டத்தை கூட்டி காட்டக்கூடிய வலிமை உள்ள முஸ்லீம் அமைப்புகள் திமுக நடத்திய அந்த பெருந்திரள் பேரணியில் வந்து பங்கேற்றிருந்தால் அந்த பேரணி ஏற்கனவே லட்சம் லட்சம் பேர் வந்த பேரணி பல லட்சம் பேராக மாறி இருக்கும். அவங்களுக்கு சேர்த்துதான் அந்த குரல். அப்போ இனப்பகைவர்களுக்கு தெளிவா தெரியுது, அவன் பிரச்சாரத்தை தெளிவா கொண்டு போறான். அதை பாதிக்கப்படக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நமக்கு அந்த தெளிவு இருக்கிறதா? தெளிவு இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? ஒன்று சேர்ந்து களத்தில் ஒற்றுமையை வெளிப்படுத்தி இருப்போம். அப்ப அந்த தெளிவு இருந்த வரல, இந்த அரசியல் இன்னும் நமக்கு போய் சேரல. கிரவுண்டுக்கு எந்த தலைமையின் பின்னால் நிற்க வேண்டும், எந்த கருத்தியலின் பின்னால் நிற்க வேண்டும், எந்த அரசியலின் பின்னால் நிற்க வேண்டும் என்கிற தெளிவு நமக்கு ஊட்டப்படவில்லை. அப்போ பாதிக்கப்படுகிற சமூகங்களுக்கே ஊட்டப்படவில்லை என்றால் பாதிப்பை உணராத சமூகங்களுக்கு எப்படி போய் சேர்க்க முடியுது? எவ்வளவு பெரிய சிக்கல் நம்மை நோக்கி இருக்கிறது. அப்ப பெரிய அளவில் வேலை செய்ய வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். அவர்கள் பொது முழக்கத்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் அமெரிக்காவிலேயே போய் அமைப்பு கட்டினாலும் பிராமண சங்கம் என்று கட்டுவதில்லை, தமிழ் சங்கம் என்று கட்டுகிறார்கள். பாஜகவை பிராமணர்களுக்கான கட்சி என்று சொல்லவில்லை, இந்துக்களுக்கான கட்சி என்று சொல்லுகிறார்கள். அப்ப இந்து என்று சொல்லும் போது அது ஒரு பெரும்பான்மை வாதம், பெரும்பான்மை வாதத்தின் அடிப்படையில் மக்களை திரட்டுகிறார்கள், ரொம்ப குறி வைத்து செய்கிறார்கள். பாஜகவினுடைய கொள்கைகளை எதிர்க்கக்கூடியவர்களை அத்தனை பேரையும் இந்துக்களை எதிர்க்கக்கூடியவர்களாக சித்தரிக்கிறார்கள். அவர்கள் இந்துக்களின் காவலர்கள், நாம் யார்? நம்முடைய கட்சிகளுக்கு பேர் என்ன? இந்துக்களின் எதிரிகள். இந்த அரசியலை ரொம்ப திட்டமிட்டு பாஜக செய்கிறது, ஆர் எஸ் எஸ் செய்கிறது, இன பகைவர்கள் மிக தெளிவாக அந்த அரசியலை முன்னெடுக்கிறார்கள். அப்ப நாம இந்த அரசியலை உள்வாங்கிக் கொண்டுதான் வெளிப்பட வேண்டும். எல்லாவற்றிலும் வெளிப்படுகிறோமா? அப்படி வெளிப்பட்டிருந்தால் பாஜகவை நாம் திணற வைத்திருக்க முடியும்.
எந்த மக்களுக்காக இயக்கம் நடத்துகிறோமோ, எந்த மக்களுக்காக கட்சி நடத்துகிறோமோ, அந்த மக்கள் யார் என்பதை விளக்க சொல்ல வேண்டும். எந்த மக்களுக்காக இயக்கம் நடத்துறோம்? இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு, கடைசியாக நடந்த செயற்குழு பொதுக்குழு, இப்போ ஒரு பொதுக்குழு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது பொதுக்குழு. பொதுக்குழுவில் மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை போட்டார்கள். எத்தனை பேர் அதை கவனிச்சோம்னு தெரியல, அது பெரிய விவாதமும் ஆகல. மிக முக்கியமான ஒரு தீர்மானம், தனியார் துறையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு தீர்மானம். நேற்று கூட இந்த மோடி அரசு என்ன அறிவித்திருக்கிறது? பொதுத்துறை பங்குகளை விற்பது, நம்முடைய வெளிக்கம்மணி பங்குகளை கூட தனியாருக்கு விற்பது என்கிற முடிவை எடுத்து விட்டார்கள். ஏர் இந்தியா விற்பனை, ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனம், எஞ்சி இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் இப்ப கிடையாது, எஞ்சி இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் என்பது கொஞ்சம் தான். ஏர் இந்தியாவை போல, பிஎஸ்என்எல் போல, பெல்கம்பனியை போல கொஞ்சம் தான் இருக்கின்றன. அந்த பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியாருக்கு விற்பது என்கிற முடிவை கொள்கை முடிவாக மோடி அரசு தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கிறது, விற்றுக் கொண்டிருக்கிறார். கேட்டா நட்டத்தில் இயங்குவதை எப்படி ஒரு அரசு சமாளித்து நடத்த முடியும் என்று சொல்கிறார்கள். இதுவே நட்டத்தில் இயங்குதுன்னா ஒரு தனியார் வந்து லாப நட்ட கணக்கு பார்த்து வியாபாரம் பண்றவன் நட்டத்தில் இயங்குற கம்பெனியே அவன் இருக்கிறாங்க கேள்வி இருக்குல்ல? லாபத்தில் ஓடுற கம்பெனியை தானே ஒரு தனியார் வாங்குவான், நட்டத்தில் இயங்கக்கூடிய கம்பெனியும் தனியார் எடுக்க வர்றான். அப்ப உண்மையிலேயே நட்டத்தில் இயங்குகிறதா என்கிற கேள்வி இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்படுவதன் மூலம் ஏற்பட போகிற இன்னொரு விளைவு என்ன? எந்த தலைவர்களை இப்படி அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறோமோ, நீதி கட்சி தலைவர்களை, இந்த நீதி கட்சியினுடைய உருவாக்கம் எதற்காக? சமூக நீதிக்காக. இந்த தலைவர்கள் எல்லாம் போராடி, பெரியார் போராடி, புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்னவென்றால் சமூக நீதி இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு எதுல? அரசு துறைகள்ல. அந்த அரசு துறைகளில், பொதுத்துறைகளில் பொதுத்துறை என்று இருப்பதனால்தான், அரசு துறைகள் என்று இருப்பதனால்தான் அங்க போய் கல்வியிலே வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு பெற்று இன்றைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த அரசு துறைகளே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், முற்றாக ஒழிக்கப்பட்டு விட்டது என்றால் என்னவாகும்? இந்த நூறாண்டு கால போராட்டம் அர்த்தமற்றதாக போய்விடும். இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 69 இடஒதுக்கீடு செல்லாக்காசாயிடும். அப்ப இந்த ஆபத்தை உணர்ந்துதான் அடுத்து என்ன, சமூக நீதிக்கான அடுத்த போராட்டம் என்பது என்ன? இடஒதுக்கீட்டினுடைய வரம்பை உயர்த்துகிற போராட்டம் அல்ல, 69-79 ஆக்கிறது நல்ல போராட்டம். என்ன இருந்தாலே அரசு துறையே காலி ஆயிடுச்சுன்னா இடஒதுக்கீடு எங்க போய் கேட்கறது? அரசு கல்வி நிறுவனங்கள் ஒண்ணு இருக்கணும், அரசு வேலை வாய்ப்பு ஒண்ணு இருந்தாதான் அவர் இடஒதுக்கீடு பத்தி பேச முடியும். அந்த இடஒதுக்கீடே காலி பண்ணிட்டு எல்லாத்தையும் தனியார் மயமாக்கிட்டா 69 இருந்தா 100 இருந்தா வச்சுக்கிட்டு பாப்பர்ல நக்கிட்டு இருக்க வேண்டிதான். ஒண்ணு யூஸ் இல்ல, ஒரு பயனும் இல்ல. அப்ப சமூக நீதியினுடைய அடுத்த கட்டம் என்னவென்றால், தனியார் மயமாகி கொண்டிருக்கிற காலத்தில் தனியார் துறையில் இடஒதுக்கீடு கூடு என்று கேட்பதுதான். அதுதான் திமுக பொதுக்குழு தீர்மானமா எடுத்திருக்கிறாங்க. இந்த தீர்மானம் என்பது யாருக்கான தீர்மானம்? இந்த தீர்மானம் என்பது யாருக்கான தீர்மானம்? தனியார் துறையில் இடஒதுக்கீடு வந்தால் நம்முடைய கோரிக்கைப்படி, நம்முடைய தீர்மானத்தின்படி அப்படி ஒரு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் அதனால் பயன்பெறப்போகிறவர் யார்? பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர். பிற்படுத்தப்பட்டவர் யார், தாழ்த்தப்பட்டவர் யார், பழங்குடியினர் யார்? இவன் சொல்றது இந்துக்கள் தானே? அப்ப இந்துக்களுக்காக, இந்துக்கள் படிக்க வேண்டும், படித்து விட்டார்கள் இடஒதுக்கீட்டின்படி, வேலைக்கு போக வேண்டும், வேலைக்கு போய்விட்டார்கள் இடஒதுக்கீட்டின்படி, பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள், தாழ்த்தப்பட்ட இந்துக்கள், பழங்குடியின இந்துக்கள். இப்ப அவர்கள் வேலை வாய்ப்பை கொஞ்சம் பெற்றிருக்கிறார்கள், படிக்க கொஞ்சம் வந்திருக்கிறார்கள் என்கிற நிலை இருக்கும் போது, அரசு துறையில் முற்றாக ஒழிக்கப்பட்டு தனியார் மயமாகிக் கொண்டிருக்கும் போது, இவர்கள் இந்த வாய்ப்பை இனி அடுத்த கட்டத்தில் தனியார் துறையிலும் பெற வேண்டும் என்று அதை நோக்கி இந்த மக்களை நகர்த்துவதற்கு போராடக்கூடியவன் இந்துக்களின் ஆதரவாளரா? இப்படி ஒரு தீர்மானத்தை, தனியார் துறை இடஒதுக்கீடு தீர்மானத்தை ஆர்எஸ்எஸ் தன்னுடைய வரலாற்றில் போட்டிருக்குமா? பாஜக தன்னுடைய கூட்டங்கள்ல பேசியிருக்குமா? ஒரு வரி இதை பத்தி அவங்க வாயை விட்டுருப்பாங்களா, வார்த்தையை விட்டுருப்பாங்களா? விட மாட்டாங்க. அப்போ பாஜகவை
இந்து மக்களாலேயே விரட்டி அடிக்கப்படக்கூடிய நிலைமையை நாம் ஏற்படுத்த முடியுமா முடியாதா? இந்த தனியார் துறை இடஒதுக்கீடு என்னும் முழக்கத்தை வெகுமக்கமயப்படுத்தினால் பிற்படுத்தப்பட்ட மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை, பழங்குடியின மக்களை அகம்பால் அடிவிரட்டினால் பாஜகவை வந்து நம்ம வந்து அந்த மக்கள் அம்பலப்படுத்த முடியும். பேசவே மாட்டான், ஓட்டுக்காக கூட பேச மாட்டான். வேணும் நீங்க கேட்டு ஒரு மாநாடு போடுங்க. தமிழ்நாடு முழுவதும் இந்த அடிப்படையில் உயர் பதவிகளில் இடஒதுக்கீடு, தனியார் துறையில் இடஒதுக்கீடு என்கிற இந்த இரட்டை வரிகளை மட்டும் வைத்து, இந்த இரண்டு கோரிக்கைகளை மட்டும் வைத்து மண்டல மாநாடுகள், கூட்டங்கள், பேரணிகள், ஆர்ப்பாட்டம், மத்திய அரசு அலுவலகங்கள் முற்றிலை அப்படின்னு ஒரு பெரிய இயக்கத்தை இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஓராண்டுக்கு நம்ம எடுத்தோம்னு எடுத்தோம்னா இது வெகுமக்களின் முழக்கம், வெகுமக்களை நம்மால் அழிவுறக்கூடிய முழக்கம், வெகுமக்களுக்கான பிரச்சனையை மையப்படுத்துகிற முழக்கம். இந்த விளக்கத்தை, இந்த கோரிக்கையை முன்னிலைப்படுத்தி நான்கிடத்திற்கு போனால் எதிரி திணறி போவான், திணறி போவான். அவன் வாயில் தப்பி தவறி கூட வராது. தனியார் துறையில் இடஒதுக்கீடு வேணும், உயர் பதவிகளில் இடஒதுக்கீடு வேணும், தப்பி தவறி கூட வராது, ஓட்டுக்காக கூட வராது. இங்கதான் பெரியார் நமக்கு தேவைப்படுகிறார். இது இப்படித்தான் அவர் அடிச்சார், இப்படித்தான் அவர் ஆயுதங்களை எடுத்து வீசினார். எதிரி திக்கு முக்காடுனா, இனப்பகைவர்கள் அப்படியே திக்கு முக்காடுனா, அவர் வீசக்கூடிய ஆயுதங்களை அவரால் எதிர்கொள்ள முடியவில்லை. இப்ப வெகுமக்களுக்கான அவ்வளவு அர்ப்பணிப்பையும் அவ்வளவு வரலாற்று பங்களிப்பையும் நாம் செய்திருக்கிறோம், இப்போதும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மளையே வந்து அந்த வெகுமக்கள்கிட்ட போய் இவன் உனக்கு எதிரின்னு அவனால பேசிட்டு போக முடியுது, வெறும் பேச்சை வச்சு செய்ய முடியுது அப்படின்னா, அப்ப அவன் எவ்வளவு தந்திரமா செயல்படுறான், எவ்வளவு தந்திரமான செயல்பாடு. இன்னொரு பக்கம் நம்மள இந்த நான் இஷ்யூல பதில் சொல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறான். இங்க ஒரு பக்கம் இஷ்யூ, ஒரு பக்கம் திமுகவினுடைய பொதுக்குழு இந்த தீர்மானத்தை போட்டிருக்கும் போது களத்துல என்ன பேசப்பட்டு கொண்டிருந்தது? விசால கைதானரா இல்லையா, முரசுகளம் பஞ்சமிகளமா இல்லையா, மூலப்பத்திரம் எங்க, கவனிச்சு பாருங்க. ஒரு பக்கம் என்ன தீர்மானம் இங்க போட்டிருக்குது? தனியார் துறை இடஒதுக்கீடு குறித்த தீர்மானத்தை போட்டிருக்கும் போது அது விவாதமாக்கப்படாமல் எது விவாதமாக்கி கொண்டிருந்தார்கள், எதற்கு பதில் சொல்வதற்கு நம்மை அவர்கள் நிர்பந்தித்துக் கொண்டிருந்தார்கள்? இதெல்லாம் வந்து ஏதோ போற போக்குல எவனோ ஒரு சின்ன பையன் கேள்வி கேட்டுட்டா என்று நீங்க புரிந்து கொள்ளக்கூடாது. ரொம்ப திட்டமிட்ட செயல்பாடு, வடிவமைக்கப்பட்ட செயல்பாடு. அப்போ எதிரே திக்கு முக்கால செய்யக்கூடிய அவ்வளவு வலிமையான ஆயுதம் நம் கையில் இருக்கிறது. எனவே இனப்பகையை புரிந்து கொள்ள வேண்டும், நம் நிலையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டையும் பொருத்தி புரிந்து கொண்டால்தான் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம், அவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்கள், நாம் என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும், அவர்கள் எப்படி திக்குமுக்காடம் செய்ய வேண்டும் என்கிற தெளிவு நமக்கு பிறக்கும். அந்த அடிப்படையில் அந்த கோணத்தில் பயணிப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.